கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கே மறுபடியும் ஒரு ப்ராக்டிஸ் கேம் ஆடிருக்காங்க. தீபக் சகருடைய பவுலிங்கையும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தோனி அவர்களுடைய பேட்டிங் அட் த சேம் டைம் ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கோஸ்டிங் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உடனடி அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பவும் போல முதலையே கேம்பஸ் ஜாயின் பண்ண ஒரு டீம் அப்படின்னு சொன்னால் சென்னை சூப்பர் கிங்ஸ் சொல்லலாம். பிகாஸ் தோனி அவர்கள் ரிட்டையர், அம்பாத்தி ராய்டு ரிட்டையர், பிராவோ அவர்கள் வந்துட்டு இப்போ பவுலிங் கோச்சாக வேறு ஆகிட்டார் இல்லையா. ஸோ அவரும் சீக்கிரமே வந்துருவார். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு வெளியில் இருக்கிற டோர்னமெண்ட்லேயே ஆடுறது கிடையாது அப்படிங்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மார்ச் 1st மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 15th அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்தாங்க. ருத்ராஜ் கைக்வாட், தீபக் சகர் இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு டீமோட ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ ருத்ராஜை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்கு ஓப்பனிங்ல, தீபக் சகரை பொறுத்த வரைக்கும் பவுலிங்ல ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்கு. ஸோ செகண்ட் ப்ராக்டிஸ் கேம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பவுலிங் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க, யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க, தீபக் சகர் நிறைய பேருக்கு நல்லா தான் போட்டுருந்தாங்க. ஆனால் தோனி அவர்களுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு லென்த் அப்படிங்கிறது எடுபடல. பிகாஸ் தோனி அவர்கள் கடைசி 10 டெட் பவுலிங் அதிகமாக ஃபேஸ் பண்ணோம். பிகாஸ் அவருடைய ரோல் வந்துட்டு ஃபினிஷர் தான் இல்லையா. ஸோ அதனால இந்த ஒய்டி யாக்கிங் லென்த் அப்படிங்கிறத கரெக்டாக பிக் பண்ணி பழகிட்டாரு. குறிப்பாக அதுக்கு ஹெல்ப் பண்ணது அப்படின்னா டிஜே பிராவோ, அவருக்கு வந்துட்டு மிகப்பெரிய தேங்க்ஸ் தோனி கிட்ட இருந்து சொல்லி ஆகணும். பிகாஸ் அவருக்கு எல்லா பாலுமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோவர் பால் எல்லாமே டெட் பவுலிங்கில் எப்படி ஆடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ப்ராக்டிஸ் பண்ண போனார் அப்படின்னா பிராவோ தான் அவருக்கு பால் போடுவார். ஸோ அதனால தீபக் சகர் ஒய்டியாக ட்ரை பண்ணிருந்தாரு, அதையும் 6-4 அப்படிங்கிற மாதிரி அடிச்சுட்டு இருந்தாரு. ஸோ தீபக் சகரை பொறுத்த வரைக்கும் தோனி சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே ஒன்னா தான் இருக்கும், உன்னுடைய ஸ்ட்ரென்த்துக்கு போடு, அந்த ஸ்விங் மட்டும் கண்டினியூ பண்ணு, ஒய்டி யாக்கிங் அதெல்லாம் எப்போ தேவையோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல போகிறாங்க. பிகாஸ் தீபக் சகர், முகேஷ் சௌத்ரி அவங்க எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா இனிஷியல் ஓவர்ஸே கொடுத்து முடிச்சிருவாங்க. இருந்தாலும் கூட ஒரு சில ஓவர்ஸ் அப்படிங்கிறத மிச்சம் இருக்கும், அதை மட்டும் ஃபைனலில் அங்கங்கே கொடுத்து முடிச்சுட்டு 16-18 கொடுத்து முடிச்சுட்டு பத்திரானா அப்படின்னா கெயிலுக்கு பதிலாக ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் தேடிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க யார் வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த டெட் ஓவர் அப்படிங்கிறது வந்துட்டு போய் சேரும். என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு கேம்ப் நல்லா தான் போயிட்டு இருக்கு, பிராக்டிக் செஷன் அப்படிங்கிறது நல்லா தான் போயிட்டு இருக்கு. தோனி அவர்களுடைய சிக்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். விண்டேஜ் தோனி ரிட்டர்ன் வருவாரா? 2018 பார்த்தோம் அப்படின்னா 32 அடிச்சிருப்பாரு, 450 மேலே செறியான ஒரு இன்னிங்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஏகப்பட்ட மேட்ச் அப்படிங்கிறது ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்பாரு, மறக்கவே முடியாது. ஸோ அந்த தோனியை மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாமா? ஸோ ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் டிஜே பிராவோ ஃபைனலாக கேம்புக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு எல்லாமே லைட்டாக வருத்தமாக இருக்கும். பிகாஸ் ஏன் அப்படின்னா பிளேயராக வந்து ஜாயின் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா வேற மாதிரி இருக்கும். இந்த தடவை புது அவதாரத்தில் வந்திருக்காரு. ஸோ பவுலிங் கோச்சாக இருக்க போறாரு, டீம் கூட அந்த கம்யூனிகேஷன் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகும். பட் இருந்தாலும் பிளேயராக உள்ள விளையாடலையே உண்மையாலுமே இப்போ வரைக்கும் சிஎஸ்கேக்கு ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு சொன்னால் அந்த டெட் பவுலர் யாரு, பிராவோ மாதிரி போடக்கூடிய டெட் பவுலர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவருக்கு ரிப்ளேஸ்மெண்ட் கிடையவே கிடையாதுங்க. பட் இருந்தாலும் இன்னொரு குட்டி பிராவோ பொறுப்பாரா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ புது டெட் பவுலர் கிடப்பாரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம் பத்திரானா அவருடைய கடமையை பண்ணுவாரா இல்லைனா வேற யாராவது அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.